தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகாதீங்க, அப்படி உள்ளே போச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் காசை மொத்தமாக வந்து நீங்கள் ஏமாத்திடுவாங்க, உங்கள் காசை மொத்தமாக வந்து பிடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்குண்டான விளக்கங்கள் வந்து நான் வீடியோ மூலமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங், ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது கேம்பிளிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் தான். என்னடா வந்து ஒரு வீடியோவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், இன்னொரு வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங்னா அது வந்து எல்லாத்துக்குமே கிடையாது. உண்மையிலே வந்து ப்ராப்பர் நாலேஜோட பக்காவாக டிசிப்ளினோட நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கேம்பிளிங் கிடையாது. அது வந்து உங்களுக்கு வந்து எப்பயும் போல் ஒரு ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இதுவும் வந்து ஒரு வகையான ஜாப், ஒரு பணம் சம்பாதிப்பதுக்குண்டான இடம். அப்போது இது கேம்பிளிங்கா? ஆமாம், அது கேம்பிளிங். அது யாருக்கு யாருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரே நாளில் ஒபாமா ஆகணும், அதாவது ஒரே நாளில் நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியோட உள்ளே வர்றான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது கேம்பிளிங். அப்போது வேற யாருக்கு கேம்பிளிங்? ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல், எந்த நாலேஜுமே இல்லாமல் கையில் வந்து ஒரு 2000 மட்டும் வச்சுட்டு நான் வந்து இதை 200,000 மாற்றி காமிக்கணும், எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு இது கேம்பிளிங். பேங்க்கில் நீங்கள் கொண்டு போய் பணத்தை போடுறீங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். இதுவே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் பணத்தை போட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அது கேம்பிளிங் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவும் எனக்கு எந்த விதமான நாலேஜும் தேவையில்லை, நான் வந்து ஒருத்தனோட கால்ஸை மட்டும் எடுத்து நான் வந்து ஜஸ்ட் ட்ரேட் மட்டும் பண்ணுவேன், அவன் சொல்கிற இடத்துல நான் வாங்குவேன், அவன் சொல்கிற இடத்துல விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆமாம், இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது கேம்பிளிங் தான். அப்போது எப்படி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, பக்காவாக கிளியராக லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு ஒரு அதுக்குண்டான முதலீட்டை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு ஒரு டிசிப்ளினோட நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு பணம் சம்பாதிப்பதுக்குண்டான இடம்தான். இது வந்து கேம்பிளிங் கிடையாது, இது வந்து ஒரு சூதாட்டம் கிடையாது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.